ஹாய் கேஷ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட செடி கொடிகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண லைக் பண்ணிட்டு கூடவே கிடக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இந்த மரம் வந்து துளசி, துளசி இல்லை மருதாணி, மதுராணி மருதாணி மரம். சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், மருதாணி மரம் குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக காய்க்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பாதாம் மரம்னு சொல்லுவாங்க. பாதாம் மரம் நல்லா கெட்டியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் தொட்டால் போதும் ஆடுகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு அப்புறம் மாதுளை, மாதுளை மரம். அடுத்து இது முருங்கைக்காய் மரம், முருங்கைக்காய் காய்ச்சிருக்குச்சு. முருங்கைக்காய் மரத்தில் யாருமே ஏறி விளையாடுறாங்க, சின்ன பசங்களாக இருந்தால் நான் ஏறி விளையாட மாட்டேன். இது நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசானால் தான் நம்மளால் ஏற முடியும். அதே மாதிரி தான் அதுவும் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இல்லைங்க, நான் இந்த இதெல்லாம் காமிச்சிட்டு எல்லாத்தையும் மொட்டை மாடியில் போய் நின்று காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து என்ன மரம்னு தெரியல, துளசி. இல்லை இல்லை, இது என்ன ஐயோ கரெக்டாக இந்த நேரத்தில் அவர் அடுத்து தெரியல சொல்லிட்டே போல. அடுத்து இது மாங்காய் மரம், மாங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்கும். நாங்கள் காய்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம். அதே இது இது வந்து நான் வளர்ந்துருல, இது வந்து துளசி. இது சாப்பிடுங்க, தொண்டை கட்டி இருந்தால் சாப்பிடுங்க, இது கொஞ்சம் நல்லது. இந்த மாதிரி இருந்தது நல்லது, கழுவிட்டு சாப்பிடுங்க. ஓகே, அப்புறம் அடுத்து இந்த மரம் வந்து என்னன்னே தெரில, சீத்தான்னு நினைக்கிறேன். சீத்தா மரம் எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, சீதா. இது வந்து சீதான்னு நினைக்கிறேன், சீதாவை தான் இருக்கும். பக்கத்தில் ஆள் வச்சுக்கிறோம் அப்படின்னாத்தையும் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இது பாதாம், குட்டி பாதாம். நீங்கள் பாதாம் செடி வச்சுருந்தீங்கன்னா குட்டி குட்டியாக கொட்டை மாதிரி இருக்கும். இல்லை நான் எடுத்து காமிக்கிறேன், இந்த மாதிரி மஞ்சள் கலரில் கொட்டையாக இருக்கணும், மஞ்சள் கலரில் பச்சை கலரில் கொட்டையாக இருக்கணும். அது நீங்கள் சுற்றி வச்சு தட்டி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நாங்கள் தட்டி சாப்பிட்றதையும் வீடியோ எடுத்து போடுறேன், இந்த வீடியோவிலே உங்களுக்கு வரும் தட்டி சாப்பிட்றது. ஓகே, இந்த மாதிரி கருப்பாக பிளாக் கலரில் இருக்கிறது நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். இது இல்லைங்க, நான் மாடியில் போய் காமிக்கிறேன்னு சொன்னேன், காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மாடிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சிருக்குன்ட்டு பாருங்கள். நிறையா முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு, கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும். இது பாதாம் சொன்னேன்ல, இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கா. செல்லு கீழே விட்டுற போதே, கீழே விட்டு அவ்வளோதான். சரி கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு போட்டுச்சுங்க. ஓகேவா கேஸ், ஓகே, தேங்க்யூ டு ஆல்.